அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு சார்பாக கிருஷ்ணகிரியில் இருக்க நடுகர்களை ஆவணப்படுத்திட்டு வரோம். தமிழ்நாட்டிலேயே அதிக நடுகர்கள் இருக்கிற மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது கிருஷ்ணகிரின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாவட்டத்தில் நடுகர்கள் அதிகம். அப்போது நடுகர்களில் விளையாட்டு அப்படின்னு இது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா இது வரைக்கும் நாங்கள் எதுவும் ஆவணப்படுத்தலை. இப்போ சரவணன் வந்து ஒரு நடுகளை பற்றி விளக்க போகிறாரு. அந்த நடுகளில் வந்து ஒரு ஆட்டம் இருக்குது, அதை பற்றி அவர் சொல்ல போகிறாரு. வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரிக்காருங்க, அதுவும் மடாரப்பள்ளிக்காருங்க. நம்மளுக்கு எல்லாருமே நம்ம ஊரில் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது எல்லாம் பார்த்துருப்போம், உப்பாட்டம் ஆடுறது பழக்கம் நம்மளுக்கு இருக்குது. உப்பாட்டம் வந்துட்டு நான் என்னவோ நினச்சேன், இப்போ யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க சமீபத்தில் வந்திருக்கும் அப்படின்லாம் நினச்சிருந்தேன். அதை நான் யோசிக்கவே இல்லை, அது என்றைக்கு வந்தது இப்போ போனதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆனால் சமீபத்தில் மத்தூர் ஒன்றியம் சிவம்பட்டு என்ற ஒரு ஊரில் ஒரு நடுகள் பார்த்தோம். அந்த நடுகளில் கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தோட இங்கே கிருஷ்ணகிரி மியூசியத்துக்கு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்த பின்னாடி தான் எனக்கு தெரியுது இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம இன்றைக்கி ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நடுகளில் பிரச்சனை கிடையாது, ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம ஊரில் உப்பாட்டம் ஆடுறோம் இல்லைங்களா, அந்த உப்பாட்டம் அப்படியே இருக்குது. அந்த உப்பாட்டம் ஆடி செத்து போன ஒரு வீரனுக்கு நடுகள் வச்சுருக்குறாங்க, அதை பாருங்கள். தெரியுதுங்களா, உப்பாட்டப்பட்ட தெளிவாக உப்பாட்டம் ஆடி இருக்கிறாரு, அதுக்கோசம் நடுகள் வச்சுருக்குறாங்க. நடுகள் வந்துட்டு ஒரு வீரனை குறிக்குது. இவ்வளோ பெருமையான ஒரு விஷயத்த நம்ம ஊரில் இன்னும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். மற்ற ஊரில் எல்லாம் இது இருக்குதா இல்லையான்னு தெரியல, நம்ம ஊரில் நம்ம இன்னும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் முடிஞ்ச யாருக்காவது இதை பார்க்கணும், செல்ஃபி ஏதோ எடுக்கணும்னா கிருஷ்ணகிரி மியூசியத்தில் என்ட்ரு ஆகிற இடத்துலேயே 5 ரூபா பணம் கட்டணும். கட்டிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 5 ரூபா கட்டிட்டு உள்ளே போனீங்கன்னா போதும், இந்த நடுகளில் பார்க்கலாம், இந்த உப்பாட்டத்தோட செல்ஃபி எடுத்துகிட்டு வரலாம். அந்த சிவம்பட்டியில் இருக்கிற இந்த 7 நடுகர்களையும் எடுத்துகிட்டு வந்ததுக்கு பெரிதும் உதவி புரிந்தது வந்து கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவின் தலைவர் நாராயணமூர்த்தி என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று ஒரு நடுகளை பற்றி தெரிந்து கொண்டோம், மீண்டும் சந்திப்போம்.